ஹே, கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பாட்டை எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம ஹீரோயினை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவளை எப்படி தெரியும், இது எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இவ என்ன சொல்றானா, எனக்கு எங்க இதை ஸ்டார்ட் பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. அதோட மறுபடியும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட கண்ணாலேயே வந்து இவன் அவளை கெஸ் பண்றதை பார்த்துறா இல்லையா, அவளைதான் உடஞ்சு போயிடுறா பயங்கரமா. பாத்ரூம்ல போயிட்டு வாந்தியா எடுத்துட்டு இருக்கா, கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இருந்தாலும் இப்ப இங்க எல்லாருமே இருக்காங்க இல்லையா, யாருக்கும் இந்த விஷயம் இப்போ தெரியக்கூடாதுன்றதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட அவளோட மேக்கப் ஐட்டம் எல்லாம் வாங்கிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு கிளம்புறா. இங்க பார்த்தா புருஷன்காரன் ஸ்டேஜ் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அவனே பெருமையா பேசிட்டு இருக்கான். இவ்வளவு வருஷமா இந்த கம்பெனிக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு நைட்டு காலையில எப்பவுமே வந்து தூங்குறதும் கிடையாது, வேற எதை பத்தியும் யோசிக்கிறதே கிடையாது, நான் இந்த கம்பெனியை வந்து இன்னும் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பெரிய லெவல்ல ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து அங்க அப்படியே நின்றுட்டு இருக்கா சைலண்டா. ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஒருத்தன் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, என்னோட பொண்டாட்டி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எனக்கு வந்து பெரிய பேக் போனா அவ தான் இருக்கா, என் குடும்பத்தை நல்லபடியா என்னையும் நல்லபடியா அவ பாத்துக்கிறதுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ பாத்துக்கிறதுக்கு எனக்கு கரெக்டா இருந்தது. சோ அவ இல்லாம இந்த ஸ்டேஜ வந்துட்டு நான் செலிப்ரேட் பண்ணவோ இந்த கேக்கு கட் பண்ணவோ முடியாது. சோ அவ வந்துட்டு இங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறான். ஹீரோயினுக்கும் இப்போதைக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, எல்லார் எதிர்க்கையும் இவனை எதுவும் அசிங்கப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுமே போறான். கத்தியெல்லாம் கொடுத்து அவ கைய பிடிச்சி கேக் எல்லாம் கட் பண்றாரு. என்னவோ ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ற பர்த்டே பேபி மாதிரி இந்த கேக்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவனோட லைஃப்ல பூகம்பமே அடிக்க போகுதுன்றது தெரியாம அவன் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் மட்டும் என்ன பண்றான்னா, கேக் எல்லாம் கட் பண்ண உடனே இவ பாட்டு கிளம்பி போயிடுறா. இவன் உடனே போன் பண்றான், என்னமாச்சு எங்க இருக்க அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு உடம்பு சரியில்லை நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றா. நான் என்ன வரட்டுமா அப்படின்னு கேக்குறான். அவன் ரொம்ப அக்கற மாதிரி, ஒன்னும் தேவையில்லை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா. தனியா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு காரை நிறுத்திட்டு கதறி கதறி எழுதிட்டு இருக்கா. இவன் சொன்னதெல்லாம் தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு, என் லைஃப்ல ஒரே குயின் நீ மட்டும்தான், அது மட்டும் இல்லாம உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் என்னால நினைச்சு கூட பாக்க முடியாது அப்படின்லாம் இவன் பேசின டைலாக் தான் அவன் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. பிரசிடென்ட் ஆன சந்தோஷத்தோடு கள்ள காதலிய பாக்குறதுக்கு பொக்கையோடு போயிடுறாரு. அவளுமே வந்து வெல்கம் பண்ற மாதிரி கேக் எல்லாம் செஞ்சு வச்சிட்டு இருக்கா. இங்கேயும் வந்து பெருசா டைலாக் எல்லாம் இவர் மாத்தல, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், என்னோட பேக் போனே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் இல்ல, நீங்க வந்து உங்களோட கனவை அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது இவன், இல்ல இன்னும் நிறைய விஷயம் நான் அச்சீவ் பண்றதுக்கு இருக்கு, இருக்கிறதுலயே வந்து டாப்ல போய் நான் உட்காரணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னால என்னோட கனவை நான் அச்சீவ் பண்ணேன்னு நினைக்க முடியும் அப்படின்னு சொல்றான். என்னோட அங்கிள் விஷயம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு காசை தூக்கி போட்டு அவன் சரியாயிடுவான், உனக்கு தெரியாதா நம்மளோட கான்ட்ராக்ட அவனுக்கு மறுபடியும் நான் திருப்பி கொடுத்துட்டேன், அதனால அவன் வாய மூடிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றான். இவ என்ன சொல்றானா, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதனால நான் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இவ கேக்குறா. உடனே அவ்வளவுதான் அவன் டென்ஷன் ஆயிடுறான். இது பார், உனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்துட்டு வேற விதமா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ பழையபடி இந்த மாதிரி குழந்தை குட்டி அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கோ இப்படி எல்லாம் நீ பேச மாட்டேன்னு சொல்லி தானே வந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்ட் பண்ணோம், எதுக்காக இந்த மாதிரி நீ மறுபடியும் பண்ற, தயவு செஞ்சு இதை எல்லாத்தையுமே மறந்துரு, எனக்கு நீ மட்டும்தான் தேவை, நீ மட்டும் போதும், நம்ம ஒரு குழந்தை பெத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைய ப்ராப்பரா ஒழுங்கா வளர்க்க முடியாம அந்த குழந்தையதான் கஷ்டப்படுத்தணும் நம்ம, அதனால இந்த விஷயத்த நீ மறந்து எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, எல்லாத்தையும் நான் மாத்துறேன், நான் எனக்கு என்ன ஆசைப்பட்டனோ அதுக்கு அடையிற வரைக்கும் நீ வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் போன் பண்றா, என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே, எங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். நான் இங்க ஸ்டாஃப்ஸ் கூட வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு வச்சிடுறா போன. வந்து பார்த்தா இவ வந்து கார்லயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கா, வீட்டுக்கு உள்ள கூட போல, என்னமாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, வந்து வண்டியில ஏறு அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான்
मरण भयते काटा
எனக்கு தேவை அதுதான், அதை மட்டும் கொடுத்துரு, நான் உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றா. இது பாரு, இது எல்லாத்தையுமே நான் திருத்திக்கிறேன்னு சொல்லிட்டேன், இதோட இது விஷயம் வந்துட்டு எதுவுமே தொடராதுன்னு சொல்லிட்டேன், ஆனா என்னால டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, உன்னையும் குழந்தைங்களையும் வந்து எந்த ஒரு விதத்திலையும் தனியா விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது, அதனால நான் டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் வந்து என்னோட விஷயத்த நானே முடிச்சிட்டு வரேன், தயவு செஞ்சு வெயிட் பண்ணு, அப்படி இல்ல டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா உனக்கும் உங்க தங்கச்சிக்கும் என்ன ஒரு நிலைமை இருந்ததோ அதுதான் நம்மளோட குழந்தைங்களுக்கும் நடக்கும், அவங்களும் அந்த மாதிரிதான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு உடனே இவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையாடா, நான் அவங்கள பாத்துப்பேன், என்னால அது முடியும் அப்படின்னு சொல்றா. இத பாரு, அப்பா இல்லாம வளர்ற பொண்ணுங்க வந்து ஒழுக்கமான விஷயத்துக்கு போக மாட்டாங்க, அப்பா இல்லாம வளர்ற பையனுங்க கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க, இப்படி எல்லாம் தான் வளர்ப்பாங்க, அதனால தயவு செஞ்சு வந்துட்டு நீ புரிஞ்சுக்கோ, குழந்தைங்களுக்காகவாவது ஒழுங்கா இரு அப்படின்னு இவன் சொல்லும் போது இவளுக்கு ஆத்திரம் தாங்க முடியாம ஆயிடுது. கேவல கேவலமா திட்ட ஆரம்பிச்சிடறா இவனை, இவ்வளவு நாள் அந்த குழந்தைங்களுக்காக என்னடா பண்ணிருக்க, இது பேசுறதுக்கு மட்டும் உன்னோட கேவலமான வாயை திறக்கிறியா, தயவு செஞ்சு உன் வாயை திறந்து என் பிள்ளைங்களை பத்தி பேசாத அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் நைட் எல்லாம் தூங்காம அவளோட பசங்க பக்கத்திலேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. மறுநாள் புருஷன்காரன் தனியே ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான், என்னோட ஹஸ்பண்டா நீ எப்பவோ செத்து போயிட்ட, ஆனா ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சான்ஸ் உனக்கு நான் தரேன், அது என்னோட குழந்தைங்களுக்காக மட்டும்தான், உன்னால எல்லாத்தையுமே வந்து சுத்தமா முடிச்சுட்டு வர முடியும் அப்படின்னா நம்ம வந்து சேர்ந்து வாழறத பத்தி யோசிக்கலாம், அப்பவும் வந்து நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கிடையாது, நீ என்னோட பசங்களுக்கு அப்பாவா மட்டும் அப்படின்னு சொல்றா. இவனோ உடனே இந்த சான்ஸ் நீ எனக்கு கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா வந்துட்டு நான் இதோட எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் வந்துட்டு ஃபேமிலி டின்னர் வைக்கிறாங்க, இந்த வாட்டி வந்து தம்பிக்காரனையும் கூட்டிட்டு வந்திருக்கா ஹீரோயின். அப்ப வந்து பெருசா அவங்க அம்மாவுக்கு தம்பி வந்ததுல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரிதான் வந்து எல்லாரையும் திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. தனியா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேக்குறா, இவ்வளவு வருஷம் கழிச்சு அவன் வந்திருக்கான், அவனும் நம்மளும் இப்பதான் வந்து சேர்ந்து ஒரு டின்னரே ஒன்னா சாப்பிட்டிருக்கோம், எதுக்காகமா அவன் மேல இவ்வளவு வந்துட்டு வெறுப்ப காட்டுற, நீ அவன் உண்மையாவே பாவம், அவனும் நம்ம ஃபேமிலிய சேர்ந்து வந்தானு அப்படின்னு சொல்லும் போது உடனே இவங்க பயங்கரமா காண்டாக்குறாங்க. ஆக்சுவலா பார்த்தா ஹீரோயினோட அப்பாவோட இல்லீகல் பொண்டாட்டிக்கு பிறந்தவன் தான் தம்பி போல, பட் ஆனா அவனையும் இவங்க படிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ எப்படிமா வந்து அப்பா உனக்கு பண்ண துரோகத்தையும் மறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை நடத்தி எங்களையும் வளர்த்து எங்களையும் ஒரு ஆளாக்கி எப்படிமா உன்னால முடிஞ்சது இவ்வளவு கஷ்டப்பட அப்படின்னு கேட்கும் போது இவங்களுக்கு வந்து உடனே என்ன தோணுதுன்னா, ஏன் என்னாச்சு உன் புருஷனும் உன்னை சீட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, ஜஸ்ட் வந்து நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, அது மட்டும் இல்லாம இவர் போனதுக்கு அப்புறமும் கூட தம்பியையும் வந்து ஏத்துக்கிட்டு படிக்கலாம் வைக்கிறியே, அதனால வந்து நீ எப்படி அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன பண்ற மென்டலி அப்படின்னு கேக்குற அப்படின்னு சொல்ற. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆம்பளைங்களை நம்பவே கூடாது, நானுமே ஒரு வாட்டி தப்பு நடந்துருச்சு, சின்ன பையனை கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி உங்க அப்பாவை வந்துட்டு நான் நம்பினேன், ஆனா ரெண்டாவது வாட்டியும் அவன் சாகுற வரைக்கும் மூணாவது வாட்டியும் இதே மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா திட்டிட்டு இருக்காங்க. புருஷன்காரன் நைட்டே கிளம்பி மீறி அவோட வீட்டுக்கு வரான், ஓடி வந்து கட்டி புடிச்சுக்கிறான், எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறான், எனக்கு புரியல என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறான். நீயா தான் என்னோட பொண்டாட்டி கிட்ட அப்ரோச் பண்ணி பேசியிருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ண மீரா, நான் கண்டிப்பா இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். இல்ல எனக்கு வந்து உன்னோட பொண்டாட்டிய பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, அவங்க கிட்ட பேசி பழக்கணும்னு ஆசையா இருந்தது, அதனாலதான் நான் பண்ணேன் அப்படின்னு கேஷுவலா சொல்றேன். நான் முதல்லயும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இது மூணாவது பர்சனுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சாலுமே நம்மளோட கதை அதோட முடிஞ்சிரும், அவ்வளவுதான், நம்மளால தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு நீ விளையாட்டா வந்துட்டு பண்ண விஷயம் அவ்வளவுதான், இன்னையோட வந்து உனக்கும் எனக்கும் இருக்க உறவே முடிஞ்சு போச்சு, இதோட நீயும் நானும் பாத்துக்க கூட முடியாது அப்படின்னு சொல்றான். இவ மூஞ்சே மாறிடுது, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாது, நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், கண்டிப்பா இதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் பண்ணதே நீ தான், இது எல்லாத்துக்கும் காரணமும் நீ தான், இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போறான். அப்படியே ஹீரோயின் கொடுத்த ஸ்கார்ஃப் எடுத்து கிழி கிழின்னு நாறு நாரா கிழிச்சிட்டு இருக்கா. அப்படியே மறுநாள் காலையில இவர் அப்படியே ரொம்ப நல்ல அப்பா மாதிரி எழுந்து பசங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுக்கிறாரு, லஞ்ச் எல்லாம் கட்டி வைக்கிறாரு, அடடடா அப்படின்னு இருக்கு. ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோயின் வீட்டு வாசல்லயே டாக்டர் ஷா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
இவரும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தனியா கூப்பிட்டு வந்து என்ன கேக்குறாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்துட்டு உன் மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு, எனக்கு உன்னை பத்தி கொஞ்சம் கவலையும் இருக்கு, நீ தான் வந்து அந்த லெட்டரை எழுதினியோன்னு எனக்கு தோணுது, உனக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தா தயவு செஞ்சு அதை என் கூட ஷேர் பண்ண அப்படின்னு கேக்குறாரு. சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நார்மலா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவனால இதை நம்பவே முடியாது, இவனே வந்து டாக்டர், இவன் எப்படி நம்புவான். ஹீரோயினும் புருஷன்காரனும் டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, விடாம போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, மீரா தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவ கேக்குறா யார் அது கால் அப்படின்னு ஒண்ணு, இல்ல இல்ல வேற ஒரு கம்பெனில இருந்து பிரசிடென்ட் கால் பண்றாரு அப்படின்னு சொல்றான். அவ நல்லா கிளியரா சொல்ற, அது மீரா தானே எனக்கு தெரியும், நீ அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்றான். இவன் எதையுமே சொல்ல மாட்டான். உடனே அவளுக்கு செம்ம காண்டாயிடுது, உன்னால வந்துட்டு இது எல்லாத்தையும் கிளியரா முடிக்க முடியல, முடியலன்னா முடியலன்னு சொல்லு, நானே அதை பண்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவன் இல்ல எனக்கு கொஞ்சோண்டு மட்டும் டைம் கூட, நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் நேரா கிளம்பி மீராவை பார்க்க வந்துடுறான். வந்த உடனே நீ எனக்கு வருவேன்னு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு, இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காது, நீ என்ன சொன்னாலும் கேட்டு அதே படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இது பாரு மீரா, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லும் போதே, இவன் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும், சீக்கிரமா என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போறா. அப்ப கூட்டிட்டு போய் குழந்தைக்கான ஒரு ரூம ரெடி பண்ணி வச்சிருக்கா, அதை இவன் கிட்ட காட்டுறா. இவன் அவ்வளவுதான் ஷாக் ஆகி நிக்கிறான், அதோட இந்த சீனை கட் பண்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு மீராவை பிடிச்சி தயவு செஞ்சு என் குடும்பத்தை விட்டுடு, என் புருஷனை விட்டுடு, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி மலை மேல இருந்து தள்ளி சாகடிக்கிற மாதிரி கனவு வருது. அலண்டு அடிச்சு எழுந்துக்கிறா. மீராவ நேரா வந்துட்டு அவ போன் பண்ணி கூப்பிடுறா. அவங்க தங்கச்சோட சமாதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு பேசுறா. நான் மறுபடியும் உன்னை எதுக்காக இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல உட்காந்து ஒரு தப்பு பண்ணேன், அந்த தப்பை சரி பண்றதுக்காக தான் உன்னை இங்க கூப்பிட்டுருக்கேன், இப்பதான் புரியுது அந்த தப்பு எவ்வளவு பெரிய கேவலமான தப்ப நான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த ஆளு நீ உனக்கானவனு ஆக்கிக்கோ, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்ப நான் உணரவே இல்லை, அங்க ஒரு குடும்பமே அழிஞ்சு போகும்ன்றது இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றா. உடனே இவ என்ன சொல்றான்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, அதைதான் வந்துட்டு நானும் டிசைட் பண்ணிருக்கேன், என்னால வந்து கண்டிப்பா உங்களோட ஹஸ்பண்டை விட்டு பிரேக்அப் பண்ணவே முடியாது, நான் வந்து அவரை என்னோடவனா ஆக்கிக்க தான் போறேன், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன், கண்டிப்பா இதுல இருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சில விஷயம்லாம் நம்ம பண்ணவே கூடாதுன்ற விஷயம் இருக்கு, அது என்ன தெரியுமா, ஒரு குடும்பத்தையே ஒடுக்கிறது. உண்மையாவே வந்து புருஷன் ஒருத்தன் தப்பு பண்ணா அப்படின்னா பொண்டாட்டிக்கு பிரச்சனை, அவங்க பெத்துக்கிட்ட குழந்தைங்களுக்கு பிரச்சனை, இப்பதான் எனக்கு இது எல்லாமே புரியுது, அதனால தயவு செஞ்சு வந்துட்டு ஒரு குடும்பத்தையே வந்து அழிக்கிற மாதிரியான விஷயத்த நீ பண்ணாத, உனக்கு நல்லதுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேருமே கார்ல அங்க இருந்து அதோட கிளம்பிடுறாங்க. இவ போயிட்டே இருக்கும் போது மீராக்கு வந்து அந்த ஸ்மெல்லு குமட்டுது. ஹீரோயின் வந்து என்ன நினைச்சுக்கிறானா, ஏர் ஃப்ரெஷ்னர் தான் வந்து சரியில்லை போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. இங்க பேசுனது மட்டும்தான் நான் கேட்டேன்ல, நான் என்னோட பதிலே இன்னும் சொல்லல, நானே நினைச்சாலும் இதுக்கு மேல உங்க புருஷன் கூட இருந்து என்னால பிரேக்அப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. தயவு செஞ்சு வாய மூடு, இந்த மாதிரி கேவலமா பேசிக்கிட்டு கேவலமா நடத்திக்கிட்டு இருக்காது அப்படின்னு திட்டுறா. ஏன்னு கேட்க மாட்டீங்களா, ஏன்னா நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், இதை கேட்ட உடனே ஹீரோயின் அந்த அதிர்ச்சியில பெரிய லாரி வந்து எதிர்க்க இடிக்க வர்றத அவ கவனிக்காமே காரை கொண்டு போயிடுறான். சரின்னு கஷ்டப்பட்டு திருப்பும் போது பார்த்தா இன்னொரு கார் வந்து இடிச்சிடுது. கடைசியா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆக்சிடென்டே நடக்குது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.